கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜனவரி 22. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 31:24. தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் நெருக்கமான பாதையில் மிகுந்த துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து ஜீவிக்கும்போது சாத்தான் அவர்களை அதை அறியப்படுத்தி இப்பாதையில் நடப்பது பிரயோஜனமற்றது என்று உணர்த்துவது போல சில சந்தர்ப்பங்களில் காணப்படும். இச்சந்தர்ப்பங்களில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இரட்சகரான இயேசுவை நாம் முன்மாதிரியாக கொண்டு பிதாவின் முகத்தை தேடி மன்றாடி அவர் நடத்துதலுக்காக காத்திருப்பது அவசியமானது. உலகம் நம்மை நிந்தித்து பல பொய்யான காரியங்களை குற்றமாக பேசினாலும் நாம் தைரியமாக தேவனுடைய நடுத்துதலுக்கு காத்திருப்பதே மேலானது. அவரே நம்மை ஸ்திரப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆதரிக்கவும் பலமுள்ளவராக இருக்கிறார். உயிர்த்தெழுதலில் நித்திய ஜீவனை பெறுவதே நம் சிந்தையாக இருக்க வேண்டும். சங்கீதம் 27:14 என்பதே. ஆமேன்.